இந்தியாவின் தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாய்க்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்வித்தார். இதுவரை அப்பதவி வகித்த தீபக் மிஸ்ரா அக்டோபர் 1 ஓய்வு பெற்றார். கோகாய் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். வடகிழக்கு மாநிலத்தில் இருந்து இந்த பதவிக்கு வரும் முதல் நபர். 14 மாதங்கள் பதவி வகிப்பார். 2019 நவம்பரில் ரிட்டையர் ஆகிறார். ரஞ்சன் கோகாய் பணக்காரர் அல்ல. நீண்ட காலமாக நீதிபதியாக இருப்பதால் அரசு காரையே பயன்படுத்துகிறார். வீடு, நிலம், கார், தங்கம், வெள்ளி கிடையாது. எல்ஐசி பாலிசி, வங்கி சேமிப்பு என 30 லட்சம் ரூபாய் உள்ளது. சபரிமலைக்கு பெண்கள் செல்லலாம் என சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து கேரளாவில் போராட்டம் வெடித்தது. மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம், பேரணி, சாலை மறியல் நடந்தது. ஏராளமான பெண்களும் பங்கேற்றனர். திருவனந்தபுரத்தில் ஒரு பெண் தீக்குளிக்க முயன்று கைதானார். தீர்ப்பை எதிர்த்து மத்திய மாநில அரசுகள் சீராய்வு வழக்கு தொடர வேண்டும். பல 100 ஆண்டுகளாக பின்பற்றப்படும் கோவில் நடைமுறையை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் என போராட்ட அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு உலக நாடுகளில் அமெரிக்காவின் இமேஜ் இறங்குமுகமாக உள்ளது. பியூ ரிசர்ச் சென்டர் என்ற அமைப்பு 25 நாடுகளில் சர்வே நடத்தியது. இதில் 20 நாடுகளில் அமெரிக்காவின் மதிப்பு சரிந்துள்ளது. டிரம்ப் மீது 27% பேரே நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று சர்வே முடிவு தெரிவிக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டின் மீது 30% பேரும், சீன அதிபர் ஜி ஜின்பிங் மீது 34% பேரும் நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். டிரம்ப் மதிப்பு ஏன் சரிவுக்குள்ளானது? அதிபராக பதவி வகித்த 601 நாட்களில் அவர் 5000 பொய்களை சொல்லியிருக்கிறார். இது வாஷிங்டன் போஸ்ட் கணக்கு. பாரிஸ் பருவநிலை உடன்படிக்கை, ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் ஆகியவற்றிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கியது. ரஷ்யாவின் புதின், வடகொரியாவின் கிம் ஜோங் உன் ஆகியோர் மீது ஆதிக்கம் செலுத்த முயன்றது. அண்டை நாடுகள் மட்டுமின்றி தோழமை நாடுகளின் தலைவர்களை வசைப்பாடியது போன்ற செயல்களும் டிரம்புக்கு அவப்பெயரை தேடித்தந்தது. ஊழலை ஒழிக்க ஒரே வழி லஞ்சம் வாங்காத நல்லவனை முதல்வர் பதவியில் அமர்த்துவதுதான் என்று நடிகர் விஜய் சொல்கிறார். பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்குவதில் இருந்து அரசின் சேவைகள் எதை பெறுவது என்றாலும் லஞ்சம் கொடுத்தால்தான் நடக்கிறது என்று எடப்பாடி அரசை விஜய் கடுமையாக விமர்சித்தார். நான் முதல்வராக வந்தால் நல்லவன் போல நடிக்க மாட்டேன் என்றார். நிஜத்தில் முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எந்த அளவுக்கு இது 100% ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் வேற வழியில் ஒழிச்சுதான் ஆகணும். தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். புழுக்கம் ஏற்பட்டால் மழை பெய்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டால் இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடராக மாறுவான். இயற்கை இயற்கையான ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். சுரங்கப்பாதைகள் இல்லை என்றால் சென்னை சாலைகளை கடப்பது கஷ்டம். அண்ணா சாலை போன்ற பிரதான பாதைகளில் சீறி வரும் வாகனங்களை குறுக்கே கடந்து செல்வதை நினைத்தாலே கதி கலங்கிவிடும். அத்தனை அவசியமான சுரங்கப்பாதைகள் உண்மையில் எந்த அளவுக்கு பயன்படுகின்றன? சாம்பிளுக்கு ஒரு சப்வே மட்டும் பார்க்கலாம். அண்ணா சாலையில் அண்ணா சிலைக்கு கீழே உள்ள சப்வே. இது 1967 கட்டப்பட்டது. அண்ணா, எல்லிஸ், வாலாஜா ஆகிய 3 சாலைகளை இணைக்கிறது இந்த சுரங்கம். பகல் 12 மணிக்கு அதில் இறங்கினோம். படிக்கட்டில் ஒவ்வொரு படியிலும் விளிம்பு உடைந்து கால் வைக்க இடமில்லாமல் சறுக்கி விழ வைக்கின்றன. சமாளித்து இறங்கினால் உள்ளே கும் இருட்டு. வரிசையாக பொருத்தப்பட்ட 100க்கும் மேலான டியூப்லைட்டுகள் மொத்தமாக திருடப்பட்டு பட்டிகள் மட்டும் அருந்த உயர்கள் நடுவே நம்மை கேலியாய் பார்த்து சிரிக்கின்றன. பாழடைந்த பூத் பங்களாவுக்கு செல்வது போன்ற பய உணர்வுதான் ஏற்படுகிறது. ஆள் நடமாட்டம் அறவே இல்லை. தப்பித்தவறி உள்ளே இறங்குபவர்கள் இருட்டை கண்டதும் திரும்பி ஓடுகிறார்கள். பட்ட பகலில் இந்த நிலை என்றால் இரவு நேரத்தில் மக்கள் எப்படி வருவார்கள்? அதனால்தான் உயிரை பணையம் வைத்து சாலையின் குறுக்கே ஓடி கடக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் முதியவர்களும். இந்த சப்பையில தான் உள்ள கிராஸ் பண்ணி நாங்கள் வர வேண்டியிருக்கு. இது லைட் வசதி எதுவுமே இல்லாதனால ரோடு மேலே கிராஸ் பண்ணுறாங்க. அதனால் நிறைய ஆக்சிடென்ட் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. பயம் எல்லாருமே சப்பையை யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணணுங்கிற திங்கிங்கே இல்லாமல் சப்பையை போட்டே வேஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு இருக்குது. இது பகலாக இருக்குது, நாங்கள் எப்படியோ தடமாடின்னு வந்துடுறோம். மாமலாக வரவங்க எப்படி வருவாங்க, நைட்டில் எப்படி வருவாங்க? போலீஸ் பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் ஜனங்க கஷ்டப்படுவாங்க. நாங்கள் எப்போ ஒரு வாட்டி வரோம், நானே பரவாயில்ல ஓடிடுறேன். மாமலாக வரவங்க எப்படி வருவாங்க, நீங்கள் சரி பண்ணி கொடுங்க சார்.
எல்லா இடத்திலும் சிசிடிவி பொருத்துங்கள் என்று காவல்துறை அழைப்பு விடுக்கும் நேரத்தில் இந்த சுரங்க பாதையில் எங்குமே சிசிடிவி கண்ணில் படவில்லை. லேடிஸும் வர முடியாது, ஜென்ட்ஸும் வந்து வர முடியாது, லைட்டே கிடையாது சுத்தமாக. எப்படி பப்ளிக் போவோம், பப்ளிக் எப்படி வரும்? இங்கே லைட் இல்லை, சுத்தமாக இங்கே நடக்க முடியல. மணி 8:08 தான் ஆகுது, இந்த நேரத்துலேயே நடக்க முடியல. உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நிறைய பொம்பளை பசங்க வேறு போகிறாங்க வராங்க. சிசிடிவி கேமரா இல்லை, செக்யூரிட்டி இல்லை. ரொம்ப முக்கியமான இடம், இங்கேயே வந்து போடாமல் இருக்காங்க. நகரின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள சுரங்க பாதையில் நடுவில் உள்ள தூண் அருகே ஒரு நாற்காலி போட்டு ஒரே ஒரு காவலாளியாவது அமர வைப்பதில் என்ன சிரமம் மாநகராட்சிக்கு? திருவண்ணாமலை டவுன் பகுதியைச் சேர்ந்த பாரதி மற்றும் அவரது தாய் குப்பு மணிகண்டன் என்பவரிடம் 38,000 ரூபாய் கடன் பெற்றனர். அதற்கான வட்டியும் மாதா மாதம் செலுத்தி வந்த நிலையில் 80,000 ரூபாய் நிலுவையில் உள்ளதாக கூறி பாரதியின் 2 மாத குழந்தை உமா மகேஸ்வரி மற்றும் தாய் குப்புவை மணிகண்டன் கடத்தி சென்றார். பாரதி அளித்த புகாரின் பேரில் மணிகண்டன் வீட்டில் அடைத்து பாட்டி பேத்தியை போலீசார் மீட்டனர். மணிகண்டனிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத், சோம்நாத், அம்ரேலி மாவட்டங்களில் பரந்து விரிந்துள்ள கிர் காடுகளில் வசிக்கும் ஆசிய சிங்கங்கள் உலக பிரசித்தம். 2017 கணக்கின்படி அங்கு 650 சிங்கங்கள் இருந்தன. கடந்த 18 21 சிங்கங்கள் செத்துவிட்டதாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. மூச்சு திணறல், கல்லீரல் செயலிழத்தல் ஆகிய காரணங்களால் மரணம் நேர்ந்ததாக குஜராத் அரசு சொல்கிறது. 10 சிங்கங்களின் இரத்தம் திசு மாதிரிகளை புனே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விராலஜிக்கு அனுப்பி பரிசோதித்தபோது வைரஸ் பாதிப்பு, புரோட்டோசான் நுண்ணுயிர் கிருமி தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டது. மீதியுள்ள சிங்கங்களையும் பிடித்து உடலை முழுவதுமாக பரிசோதித்தனர். மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது. சிறுநீரகம், கல்லீரல் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்கின்றனர். பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜா 61வது பிறந்த நாளை முன்னிட்டு கபாலீஸ்வரர் கோவிலில் தங்க தேர் இழுத்தார். கோவில் வழிபாடுகளில் கோற்று தலையிடக்கூடாது என்றார். சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கும் விஷயத்தில் தேவசம் போர்டு முடிவை ஆதரிப்பதாக தெரிவித்தார். சபரிமலையை பொறுத்தவரை வேறு நீதித்துறை தலையீடு என்பது ஏற்புடையது அல்ல. ஆகவே தேவஸ்தானம் போர்டு என்ன முடிவு எடுத்திருக்கோ அதை நாம் ஆதரிக்கிறோம், நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறேன்.